ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அன்னபூர்ணி வழிபாடு பற்றி பார்க்கலாம் வாங்க. அன்னத்துக்கெல்லாம் அதிபதியான அன்னபூர்ணி அருள் இருந்தால் தான் நல்ல சாப்பாடு நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்குங்க. தீபாவளி அன்று தான் காசியில் அன்னபூர்ணி கோயிலின் திரையை எடுத்துருவாங்க. அன்று தான் நாம் அனைவரும் அன்னபூர்ணியை தரிசிக்க முடியும். அன்னபூர்ணிக்கு சிறப்பு அலங்காரம் தீபாராதனை நடைபெறுங்க. மற்ற நாட்களில் திரை போட்டிருப்பாங்க. தீபாவளி அன்று மாலை அன்னபூர்ணி படம் அல்லது கண்டிப்பாக எல்லோர் வீட்டிலும் அன்னபூர்ணி விக்கிரகம் வச்சிருப்பீங்க. அதை வைத்து வழிபாடு செய்யுங்க. அதில் வச்சிருக்கிற பழைய அரிசியை எடுத்துட்டு புது பச்சரிசியை அந்த கிண்ணத்தில் போட்டு அதன் மேல் அன்னபூர்ணி சிலையை வையுங்க. அதற்கு சந்தன குங்குமம் நல்ல வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் பண்ணி தூப தீபங்கள் காட்டுங்க. பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க அல்லது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. கோதுமையால் ஆன அப்பம் செய்து அன்னபூர்ணிக்கு படைத்து வழிபடுங்க. லட்டு வாங்கி வைங்க. நல்ல செல்வ செழிப்பையும் ஒரு நாளும் அன்னத்திற்கு தட்டுப்பாடும் வராதுங்க. நீங்கள் லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது கூட இதை ஒரு பக்கத்தில் வச்சு சேர்த்து வழிபடலாங்க. லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு நிறைய திங்ஸ் வேணுங்க. லக்ஷ்மி காயின் வேணும், பச்சை குடுவை வேணும், குபேர பானை வேணும், குபேர எந்திரம் வேணும், சோவி அது இதுன்னு நிறைய இருக்குதுங்க. இதுக்கு அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ரொம்ப சாதாரண எளிமையான வழிபாடு, எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல வழிபாடு தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கு, அன்னபூர்ணி சிலையோ படமோ, அதை வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் பச்சரிசி, கொஞ்சம் பூவு, பிரசாதமாக கோதுமையால் ஆன அப்பம், வெற்றிலை பாக்கு பழம், அவ்வளோதாங்க இந்த வழிபாட்டுக்கு. இதை நீங்கள் எளிமையாக செய்யலாங்க. நிறைய வசதி இருந்தாலும் சாப்பிட முடியாமலையும் சாப்பாட்டு அன்னத்தை பார்த்தாலே பிடிக்காத மாதிரியும் அன்னதோஷங்கிற நோயில் பிடிபட்டும் அந்த மீறி சாப்பிட்டா உடலோடு சேராமல் அவதிப்படுறவங்க இருக்கிறாங்க. நமக்கு மொதல் முக்கியமே ஆரோக்கியம்தாங்க. அதற்கப்புறம் தான் பணம் மற்ற எல்லாம். அப்படிப்பட்டவங்க இந்த வழிபாட்டை கண்டிப்பாக செய்யுங்க. இது ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் அன்னபூர்ணியை அரிசி மேல் அமர வைத்தால் தலைமுறைக்கும் பஞ்சம் வராது, விவசாயத்தையும் நாம் காப்போங்க. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முன்னாடி நம் வீடுகளில் மரக்கா படி எல்லாம் இருந்ததுங்க. விவசாய குடும்பம் தானே, அதனால் எல்லாம் இருந்தது. இப்போ நீங்கள் இந்த குபேர படியை வாங்கி அன்னபூர்ணியை அது மேலே வைங்க. ரொம்ப விசேஷங்க.